எல்லாம் நிறைய கட்டை போட்டு வரட்டி போட்டு கிருஷ்ணனை ஊத்தி எல்லாம் அந்த பாடி ஃபுல்லா வெந்துருச்சு. ஆனா இருதயம் மட்டும் வேகல, மணிக்கணக்கா போயிருது, எரிஞ்ச மாதிரி தெரியல இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொம்பு குத்தனை பாருங்க. அப்போ ஒரு கத்து சவுண்டு கேட்டு பாருங்க, ஐயோ மா அப்படின்ட்டு அந்த இடத்துல எனக்கு அப்பா எனக்கு அந்த கொம்பு அங்கே போட்டு எட்டாந்து நின்றுட்டேன். அந்த குழந்தை சாக போதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த குழந்தை என்கிட்ட பேசுது, ஆண்டியை நாளைக்கு நல்லபடியாக கொண்டு போய் எரிச்சிருங்க ஆண்டி என்னை கொண்டு போயிட்டு. அவர் வந்து தூக்கு மாட்டி மூணு நாள் ஆயிடுச்சு. மிஸ்ஸா இவ்வளோ ஆம்பளை இருக்கிறாங்க எடுக்க மாட்டாங்களா இல்லையா? போலீஸ் பேர் நிற்கிறாங்க, அவ்வளோ பண்ணிக்கிறாங்க. போலீஸ் நிற்குது, அந்த சடலத்துக்கு சொந்தக்காரர் நிற்கிறாங்க, யாருமே இது பண்ணலாமா இல்லைம்மா அதையெல்லாம் பார்க்கல. அப்படி தள்ளிட்டு அதை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் அந்த சடலத்தை போட்டு இழுத்துக்கணும் வந்தேன். பழக மகிழ்ச்சினால இப்போ அங்கே எரியுதுன்னு சொன்னால் இங்கே உட்காந்து சாப்பிடுவேன். எனக்கு அது பழகி போச்சு கவர்மெண்ட். ஆனால் அந்த எப்படி சொல்கிறதுனா மனநிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வெளியே சொல்ல முடியாது. தாலாட்டி இங்கே தூக்கி வைப்பாங்க, இடத்துல தூக்கி வைக்கும்போது பாடி மட்டும் தூக்கி வைங்கன்னு சொல்லிட்டேன். தெரியாதனமாக வயலில் வந்துச்சு அது. நீ எப்படி சொல்லுவேன் பாடின்ட்டு? அப்படி எங்கள் அப்பா வச்சே இங்கே ஒன்று போட்டுட்டேன், அங்கே ஒன்று போட்டுட்டேன், அங்கே ஒன்று போட்டேன், அங்கே ஒன்று போட்டேன், நாலு பாடி. நான் ஒரே ஆள், சும்மா குடிச்சிட்டு வேலை செய்வீங்களா? சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி வந்து தரோம், குடிக்கிறீங்களா நீங்கள்? அவங்க அவங்களுக்கு நான் தைரியமாக நிற்கிறேன். அவர் பொண்ணு நிற்கிறான்னு சொன்னால் அவள் குடிக்கலாமல் நிற்பாளா? பாரு பாரு எரிச்சிட்டு வராப்பாரு, அது இதில் இப்போ நிற்காதீங்க. ஒரு குடத்தை உனக்கு கீழே வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு வர வேலைக்கு அவங்க அந்த குடத்தை என்ன பண்ணாங்க, தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு அந்த இடத்துல மஞ்சள் தண்ணி போட்டு அதை கழுவுறாங்க. அப்புறமே கேட்குறேன், ஏன் அது இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, நீயே பணம் கொடுத்துறவோ நீ வந்து தண்ணி சிங்க வைக்கிற. என் பொண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அடிக்கடி மயக்கச்சு விழுந்துருவாள். பக்கத்தில் பக்கத்தில் கூப்பிடுவேன், கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் வாங்க, யாருமே வரமாட்டாங்க அந்த டைம். ஏன்னா வெட்டியா ஜாதி அவங்க, அதெல்லாம் வந்து நாங்கள் போய் ஹெல்ப் பண்ண தொடக்கூடாது, தொட்டால் வந்து தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்ட்டு யாரும் வரமாட்டாங்க. வெளியே கனெக்ட் பண்ணால் கூட பாரு அவங்க பொண்ணுங்க பாரு, அவங்க அப்பா இல்லை, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம். அதுக்கப்புறம் பாக்ஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே வழியை பார்த்து அவங்களே பேசி எரிமலை கொண்டு போயிடுறாங்க, எல்லா வேலையும் கொண்டு போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணி எங்களுக்கு வேலை வரமாட்டேங்குது. இப்போ எப்போதுமே ஒரு ஆண் இல்லை, 27 வருஷம் 28 வருஷமாக அவங்க கூட வாழ்ந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் முன்னாடி அந்த வீடு ஒரு மாதிரி இருக்கும். இறந்ததுக்கப்புறம் அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு லேடி நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா, இந்த இவங்கெல்லாம் ஒரு சில மாதிரியான ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்களே, இவங்க மத்தியில் ஏண்டா அப்படிங்கும் போது நீங்கள் அந்த நேரத்தில் உங்களை திடப்படுத்திக்கிட்டது என்ன? நாம் இப்படி தான் இருக்கும், வீட்டு வேலையிலேருந்து சுடுகாட்ட வேலையிலேருந்து எல்லாமே அவர் தான் பார்ப்பார். ஆனால் அவர் போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப அது கஷ்டம், ரொம்ப தாங்க முடியல. அதுக்கப்புறமா வந்து அந்த பிரிவே என்னால் ஏற்றுக்கவே முடியல, அவர் இறந்துட்டாருன்ற அந்த பிரிவு ஏற்றுக்க முடியல. இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியல, இன்ன வரைக்கும் பார்த்து கஷ்டமாக தான் இருக்கும் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் சில பிள்ளைங்களோட பிரச்சனை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளும் போயிடணும், நம்ம இருக்கக்கூடாது இதுக்கு மேற்பட்டு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அந்தளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாரு, குடிப்பார் தான் ஆனால் குடித்தாலும் கூட அன்பாக பார்த்துக்கிறாரு என்னை வந்து. சுடுகாட்டு வேலை செஞ்சாலும் அந்த மாதிரி சுடுகாட்டு வேலை செஞ்ச மாதிரி பார்த்துக்கல, அந்த மாதிரி மற்றவங்க மாதிரிலாம் பார்த்துக்கல. குடித்தாலும் அவ்வளோ அன்பாக இருப்பார், என் தேவையெல்லாம் சந்திப்பார், எல்லாமே எல்லாமே கொடுத்துருவார். நான் எதை நினைக்கணும் செஞ்சிருவார், நான் சொல்லக்கூட மாட்டேன், வேலை சொல்லக்கூட மாட்டேன். ஆனால் அவர் வந்து அது நான் நினைக்கிறத எனக்கு இந்த நான் போடுற செருப்பு கூட எனக்கு தெரியாது, நான் போடுற எனக்கு இந்த ஜாக்கெட் கூட உள்ள போட கூட எனக்கு எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா சொல்லவே தேவையில்லை, அவர் பார்த்துனே இருப்பார் என்ன, எனக்கு எது இல்லையோ அதை உடனே வாங்கி கொடுத்துருவார். அப்பா எங்கள் வீட்டில் மொத்தம் 5 லேடிஸ் தான், ஜென்ஸ்லாம் யாருமே இல்லை. நான் எங்கள் 5 லேடிஸு அந்த வீட்டில் இருந்தாலே அப்பா இருந்ததுக்கப்புறம் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்களெல்லாம். இப்போ அதையும் அந்த வீட்டில் 5 பொண்ணுங்க இருக்குது, அவங்க பொண்ணுங்க தான் நாங்கள் வெளியே போனால் ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்லாம் அப்பா தான் கடைக்கு போவாங்க வருவாங்க, நாங்கள் வெளியே கடைக்கு போனால் கூட பாரு அவங்க பொண்ணுங்க பாரு, அவங்க அப்பா இல்லை, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரு அவர் தான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களுக்குன்னு இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். எந்த சூழ்நிலையில் இப்போ வந்து அவர் இருந்திருந்தால் நான் இப்போ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்னு? கண்டிப்பாக இப்போது எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அவளுக்கு சின்ன பொண்ணுக்கு அவள் வந்து மயக்கச்சு அடிக்கடி மயக்கச்சு விழுந்துருவான். அப்படி விழும்போது பக்கத்தில் பக்கத்தில் கூப்பிடுவேன், கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் வாங்க, யாருமே வரமாட்டாங்க அந்த டைம். ஏன்னா அவள் வெட்டியா ஜாதி அவங்க, அதெல்லாம் வந்து நாங்கள் போய் ஹெல்ப் பண்ண தொடக்கூடாது, தொட்டால் வந்து தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்ட்டு யாரும் வரமாட்டாங்க. அந்த டைம் யோசனை பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா
யாரையும் கூப்பிடணும் அவசியம் இல்லை இல்லை நம்ம யாரையும் கூப்பிட நான் தான் தூக்கிட்டு எங்கள் பசங்களை தூக்கி போட்டு அதுக்கப்புறமா ஆட்டோ வர்க்கு கீழே போயிடும் ஆட்டோ வைட்டுன்னு வந்து அப்புறமா தூக்கிக்கிட்டு ஆட்டோக்காரம் தூங்கினார் ஆட்டோக்காரன் கொஞ்சம் தூக்குங்கண்ணா அப்படின்னு போது தூக்கிக்கிட்டு நான் காய் ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் தூக்கிட்டு போவேன் என்னை வீடு மலை மேலே இருக்கிறதுனால ஆம்பளை உதவி இல்லாமல் அந்த இடத்துல இருக்க முடியல அந்த இடத்துல எனக்கு தண்ணிக்கு கஷ்டம் போகிறதுக்கு கஷ்டம் வருஷம் வர்றது கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் அந்த பசங்களுக்கு மயக்கம் வச்சு விடும் போது இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஓடும் போது ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கனா போகும்போதுனா ரொம்ப கஷ்டப்படுவேன் அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவர் இல்லையே நீ கஷ்டப்படுறமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன் அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த இடுகாட்டில் எரிச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம எரிச்சுட்டு சொந்தக்காரங்க வந்துட்டோன்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்க பிரேதத்தை வந்து சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அது கூடவே வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது மாதிரியான அதெல்லாம் இல்லை சார் அதில் மூட நம்பிக்கை நம்ம பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த வரைக்கும் சொல்கிறேன் எங்கள் வீட்டார் கூட செஞ்சார் அந்த மாதிரிலாம் அது அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க திரும்பி பார்க்காத போகணும் அது அந்த நாள்லேருந்து ஐதீகம் தான் கொண்டு வந்துருக்காங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த ஆன்மா இப்போ நீங்கள் சொன்னீங்க மாதிரி ஆன்மா கூட வந்துடும்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கூட அதை கூட எப்படி சொல்கிறது கூட வர மாதிரி தான் ஏன் சார் அவங்க இங்கே வந்து படுத்துட்டுருக்காங்க இல்லையா அவங்க எப்படி சொல்கிறது சொன்னேன் கொஞ்சம் நான் போய் படுத்துப்பேன்னு சொல்லிட்டு அவள் நிம்மதியாடுன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க கூட போகிறது அங்கே தானே போயிட்டுருக்கணும் அவங்க அதெல்லாம் இங்கே போக மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் அந்த ஆன்மாவெலாம் கூட போகிறதெல்லாம் அதான் சும்மா அது அவங்களோட மனசை பொறுத்து அதில் ஒன்று நானே இடுகாடுகளை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அவங்க ஏரிக்க விடுறவங்கள ஆம்பளைங்களையே வந்து அவ்வளோ படாத பாடுபடுத்துவாங்க சொந்தக்காரங்க ஏதாச்சும் சொல்லிடக்கூடாது பிரேத பிணம்னு சொல்லிடாது அது எப்படி நீ பிணம்னு சொல்லுவாது எங்கள் அப்பா அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்குது உங்களை அது மாதிரி இந்த ஆமாம் இந்த இடத்துல எரிக்கும் போது ஒரு தாத்தா 87 வயசு 88 வயசு ஞாபகத்துக்கு வரல அவர் இறந்துட்டார் அவர் இங்கே தூக்கி வைக்கும் போது இங்கே தாராட்டி இங்கே தூக்கி வைப்பாங்க இடத்துல தூக்கி வைக்கும் போது பாலி மட்டும் தூக்கி வைங்கன்னு சொல்லிட்டேன் தெரியாதனமாக வாயில் வந்துச்சு அது நீ எப்படி சொல்லுவேன் பாலின்ட்டு அவர் எங்கள் அப்பா வச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் சண்டை பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எல்லாரும் ஆம்பளைங்க நான் ஒரு ஆள் தான் பொம்பளை சரி நம்ம வந்து வாய் தந்து பேசுகிறோம் சண்டை வந்துடுமே அப்படின்றதால சரி தெரியாமல் சொல்லிட்டேன்னா நீங்கள் சரி அப்பா தான் நான் நான் தெரியாமல் வாயில் வந்துச்சு எப்படியும் சொல்லுவேன் என்ன பண்ணி பொம்பளையாக இருக்க பார்க்குறேன் ஆம்பளை வந்து என்ன நான் தெரியாது அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் எதையும் காதில் வாங்கிக்கல நான் எதுவும் சரி நம்ம பேச தப்பு தான் நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வேலை ஆமாம் ஏன்னா தெரியாமல் வாயில் வந்துருச்சு இருந்தாலும் அவங்க அதை நினைக்கல நினைக்காமல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மன்னிப்பாங்க என்ன பண்ண முடியும் வழி இல்லை ஒரு நாள் அம்மா சாப்பிட மாட்டாங்க படுத்துருவாங்க முடியாதுமா என்னால் முடியலம்மா சொல்லிட்டு அந்த வேலைக்கு அவங்க அந்த வேலை செய்யும் போது பார்த்தா நான் எதாவது அழுதுருக்கேன் அந்த கேட்டு வாசல் நின்று பார்த்துட்டு அம்மா சொல்லுவாங்க நீ உள்ளே வராதம்மா அங்கேயே நில்லுமா சொல்லுவாங்க அம்மா நான் வரமா நான் வந்து உண்ணாமா எழப்போது இல்லைம்மா நீ வராதம்மா நம்மளால் பார்க்க முடியாது சொல்லுவாங்க சொன்னால் நான் வரமா சொல்லிட்டு நான் என் தங்கச்சி அக்கா எல்லாரும் என்ன பண்ணுவோம் உள்ளே போய்ட்டு அவங்க கூட மாட்டே ஹெல்ப் பண்ணுவோம் கட்டை எடுத்துறது இல்லை கூட எதனா செய்கிற மாதிரி சொல்லிட்டு செய்வோம் அம்மா வந்து என்னம்மா நீங்களாம் செய்ய சொன்னம்மா நீ கஷ்டப்படுறியம்மா சொல்லிட்டு பார்க்குறவங்க சொல்கிறவங்க யாருமே சொல்லிட்டு போட்டோம்மா அதுக்கு நம்ம இந்த வேலை இல்லைன்னு ஆகிடப்போதாம்மா நாங்கள் செய்கிற சொல்லிட்டு அம்மா கூட சேர்ந்து நாங்கள் இருக்கிற வேலை அவங்களும் கூட சேர்ந்து அது மாதிரி நாங்கள் எதனா எங்கன்னா வந்தால் கூட ஏ வெட்டியாம் எங்கள் பேரே சொல்லுவாங்க வெட்டியாம் பொண்ணு வெட்டியாம் பொண்ணு மேக்ஸிமம் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்களா ஒரு பையன் வந்து உட்காந்தாலு தான் ஒரு அம்மா வந்து தலையில் அடிச்சிட்டாலு தான் உங்கள்ட்ட வந்து பேசுனது அந்த மாதிரியான இது ஏதாச்சும் இருக்கா என்னை எரிக்காதீங்க அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் போட்டு ஆஹா இல்லை அப்படியே கிடையாது எனக்கு ஆனால் எனக்கு வந்து நான் நீங்கள் சொன்ன நம்பியும் நம்ம மட்டும் தெரியாது அது உண்மை நான் எங்கள் வீட்டில் படுத்துருக்கேன் நாளைக்கு ஒரு பொண்ணு இங்கே தான் ஒரு வீட்டில் அவங்க ஒரு குழந்தை சாக போகுது அந்த வீட்டில் சாக போகுது அந்த குழந்தை சாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அன்னைக்கு வந்து அந்த குழந்தை என்கிட்ட பேசுது எங்கள் வந்துட்டு ஆண்டியை நாளைக்கு நல்லபடியாக கொண்டு போய் எரிச்சிருங்க ஆண்டி என்னை கொண்டு போயிட்டு அப்படின்னு என்ன அந்த குழந்தை நம்மகிட்ட வந்து பேசுது கனவு பேசுது அப்படின்ட்டு எழுந்திரிச்சிக்கிறேன் எழுந்து திரும்ப படுத்துட்டேன் திரும்ப படுத்தோமோ அதே மாதிரி தான் அந்த கனவு வந்துச்சு இந்த குழந்தை என் நம்மகிட்ட வந்து பேசுது காரணம் எல்லாம் பேசுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் மடியில் வந்து உட்காந்துச்சு அந்த குழந்தை சரி தூக்கிட்டு நான் என்ன பண்ண தூக்கி சுடுகாடு தான் போகிறேன் கனவுல நான் ஆனால் போகுது வந்து நீ நம்ப மாட்டீங்க 11 மணி இருக்கும் 11:30 இருக்கும் அந்த பொண்ணு இறந்துருச்சு இறந்துட்டு ஆனால் அப்போ வெளியே சொல்ல முடியுமா அதை போயிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல அப்போ நினச்சேன் அப்போ அதுக்கு கூட அவங்க தெரிய கடவுள் தெரியுது இவங்க தான் எரிக்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவங்க தான் ஆத்மாங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்போ நான் போயிட்டு அதை எடுத்துன்னு வந்து எரிக்கிறேன் அப்படி எரிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சத்தம் அந்த இடத்துல எப்படி ஒரு அம்மா விட்டு பிரிஞ்சுப்போம் எப்படி இருக்கும் அது மாதிரி சத்தம் அது அது ஒரு அனுபவம் இடத்துல அதுக்கப்புறம் அந்த வெளில சொல்ல அதை இப்போ நீங்கள் கேட்கறதா தான் வெளில சொல்கிறேன் அப்புறம் ஒரு டைம் வந்து திருசூலத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க எரிக்கிறதுக்காக அங்கே போயிருச்சுன்னு இருக்கேன் சுடுகாடுக்கும் போய் எடுப்பேன் ஆமாம் இப்போ நம்ம கையில் காசு இல்லையே அந்த டைம் என்ன பண்ணுறது கூப்பிட்டாங்க தான் போய் எரிசனை கொடுப்போம் சொல்லிட்டு போய் எரிப்பேன் அப்படி எரிச்சுன்னு இருக்கும்போது
எல்லாம் நிறைய கட்டை போட்டு வரட்டி போட்டு கிருஷ்ணனில் ஊற்றி எல்லாம் அந்த பாடி ஃபுல்லாக வெந்துருச்சு. ஆனால் இருதயம் மட்டும் வேகலை. ஓ, இதயம் மட்டுமே, அந்த இதயம் மட்டும் அப்படியே முழுசாக நிற்குது, வேகவே இல்லை சுத்தமாக. ஏன் வேகலைன்னு எனக்கும் தெரியவே இல்லை. நானும் இருக்கதெல்லாம் போட்டு எரிச்சிட்டேன், திரும்பவும் வச்சிட்டேன், எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, உதவிக்கு இங்கே ஆள் கிடையாது, என்ன செய்யுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறமா அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் வரீங்களா கொஞ்சம்ன்ட்டு, சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. கொஞ்சம் வரீங்களா, இல்லைம்மா நாங்கள் வரமாட்டோம்மா, நாங்கள் விஷயம் சொல்லுங்கள் ஃபோனில் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆமாம்மா அவனுக்கு வந்து அல்பாயிசை போயிட்டான்ல அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சாதாரண சொல்லிட்டாங்க, அல்பாயிசை போயிட்டாங்க சொல்லிட்டு. அப்புறமா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் உங்கள் வீட்டில் மண்ணுது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்டேன். சரி எடுத்துகிட்டு வரமா, நாங்கள் உள்ளே வரமாட்டோம், நீங்கள் வந்து வெளியே வாங்கிக்கிங்க நாங்கள். அப்போ அதே மாதிரி கொண்டு கொடுத்தாங்க, அந்த மண்ணு கொண்டு கொட்டிட்டு நான்ம்மா யார் என்ன தப்பு பண்ணாங்களோ தயவுசெய்து மன்னிச்சு எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கொண்டு கொட்டினேன். அதுக்கு கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு இது எரிஞ்ச மாதிரி தெரியல, கொம்பு எடுத்து ரொம்ப எனக்கு எப்படி எவ்வளோ ரொம்ப நேரம் மணிக்கணக்காக போயிடுது, எரிஞ்ச மாதிரி தெரியல இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொம்பு எடுத்து இப்படி குத்தனை பாருங்க, அப்போது ஒரு கத்து சவுண்டு கேட்டு பாருங்க, ஐயோ மா அப்படின்ட்டு அந்த இடத்துல எனக்கு அப்பா எனக்கு அந்த கொம்பு அங்கே போட்டு எட்டாந்து நின்றுட்டேன். ஓ, எனக்கு சத்தம் அது அந்த இதயத்தம் குத்தனவுனே அவன் ஐயோ அம்மான்னு கேட்டவனே எனக்கு பட்டப்படப்படனா ஆகி போச்சு அந்த இடத்துல. ஏன்னா யாருமே கிடையாது, நான் கூட நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன், யாருமே இல்லையேன்ட்டு சுற்றி பார்த்து யாருமே இல்லை. அப்புறம் இந்த இருதயம் தான் கத்திர சொத்து திரும்ப எனக்கு மனசை திடப்படுத்திக்கின்னு அது கிட்ட போயிட்டு திரும்ப அதே மாதிரி குத்தம் அதே சவுண்டு. அப்போ என் மனசு இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது, வழி நம்ம தான் செய்கிறோம் அந்த வேலையை சொல்லிட்டு அப்படியே கொண்டு திரும்ப அதை போட்டு அங்கே விடிய 3:30 உட்காந்தேன். யாருமே இல்லை, விடிய காலை 3:30 உட்காந்தேன் அங்கேயே உட்காந்து ரோட்லேயே உலாவிக்கிட்டு அதை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அது ஒரு அனுபவம். எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பண வசதி வேணும். இப்போ எல்லாமே இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கலந்து பண்ணியிருக்கணும் ஒரு பணம் வேணும், இந்த பொண்ணு ஹார்ட் பேஷண்ட் பார்க்கணும் அதுக்கும் பணம் வேணும். இப்போ இதெல்லாம் செய்யும்போது வீட்டில் 4 பொம்பளை பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஏதாச்சும் நமக்கு விபரீதம் ஏதாச்சும் இதில் நடந்துருமோன்னு ஒரு பயம் இல்லவே இல்லையா? ஆரம்பத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்க நீங்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வச்சுட்டு போகிறோமே, ஏன்னா எது நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா பாதிப்பாகிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஊரில் சொல்லுவாங்க, பாரு போகிறேன் எரிச்சிட்டு வராப்பாரு, எதில் இப்போ நிற்காதீங்க, சும்மா சாதாரண சுடுகாட்டுக்கு போயிட்டு நான் எரிச்சிட்டு வரும்போதே எதில் வரதுக்கு பயப்படுவாங்க, எரிச்சிட்டு வரேன் அப்படின்னு பயப்படுவாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கத்தான் செஞ்சிச்சு ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் போக 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 நான் போய் அந்த ஆரம்பிக்கும் போதே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். அதை ஆரம்பிக்கும் போதே இதனால் எந்த பாதிப்பும் பிள்ளைங்களுக்கோ குடும்பத்துக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்பா இறந்து ஒரு 4 மாதம் கழித்து பார்க்குறேன், அம்மா எரிக்கும் போது அம்மாவில் முடியல, ரொம்ப கண்ணுகள்லாம் எரியுது, அவங்களுக்கு புகலாம் இது பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் கிட்ட போயிட்டு அந்த ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்கல, ஸ்மெல்லு முடியல, தூரம் வந்து நின்றுட்டேன். அப்போ அம்மா சொன்னேன், அம்மா நீ இப்பெல்லாம் கஷ்டப்படுறியே, அம்மா இது வந்து அம்மா இது அழுதாலே எனக்கு கூச்சமாக இருக்கும், அழமாட்டேன், கேட்டுக்கிட்ட வந்து நின்று அழுதேன், 4 பேர் பார்க்கணுமே கொல்லணுமேனு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா அந்த வேலைக்கு செஞ்சு இவ்வளோ தூரம் எங்களை காப்பாற்றி இவ்வளோ பசங்களாம் நாங்கள் இருக்கிறது காரணமே எங்கள் அம்மா மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. எவ்வளோ பேருக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம் இதுக்கப்புறமும் அது மாதிரிலாம், ஆனால் இவ்வளோ தூரம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னமும் எல்லாங்களும் அசிங்கப்படுத்துவாங்க, யா எங்கே இது பேசினாலும் நீங்கள் வெட்டியாக பண்ணு அவள் தான் அவங்களோட சாப்டர் இது மட்டும் தான், நீங்கள் வெட்டியாக பண்ணுமா, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இதான் செய்யணும், நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாது அவள் தான் இது வரைக்கும் எங்கள் வாழ்நாளில் இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. இப்போ வீடு பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, வேற என்ன அந்த வீட்டில் வீடு கட்டலாம் அந்த மாதிரி? ஆமாம், வீடு வந்து உடஞ்சி போச்சு, இந்த புயல் வந்து பின்னாடி, ஆமாம் பின்னாடி வந்து உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி போச்சு. கட்டுறதுக்கான பண வசதி இப்போ எங்கிட்ட இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னே வந்து சரி நல்லா வேலை வரும், இப்போ இப்போ இந்த வேலை வர சரியாக வர மாட்டேங்குது. காரணம் என்ன, இங்கே பாக்ஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே வேலையை பார்த்து அவங்களே பேசி எரிமலை கொண்டு போயிடுறாங்க, எல்லா வேலையும் கொண்டு போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணி எங்களுக்கு வேலை வர மாட்டேங்குது, எங்களுக்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே அந்த சாவுக்கு போகிறாங்கன்னா அந்த சங்குக்கு மோளத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு அவங்களே பேசிடுறாங்க. பேசிட்டு அவங்க எடுத்து போயிருக்கேன், கேட்டோமா அவங்க எடுத்து பேசிட்டாங்கம்மா அப்படின்றாங்க. நான் போய் கேட்பேன், கரெக்டாக எரிபடிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இங்கே வேலை வந்தால் தான் நான் வேலை செய்ய முடியும், அப்போ இங்கே வேலை வர்றதப்போ என்ன செய்ய முடியும், அதனால வேலையை சரியாக வரதில்லை. ஓகே, இப்போ ஒரு ஆண்கள் மட்டுமே ஒரு ஒரு சில குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு வர ஒரு தொழிலை ஒரு பெண் வந்து செய்யும் பொழுது இந்த சொசைட்டியில் ஒரு பல விமர்சனங்கள் வரும், நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க, அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஆமாம், அதெல்லாம் என்ன மாதிரியான, அதை நீங்கள் எப்படி தாண்டி அதை வந்து இதெல்லாம் சரி அவங்க பேசுகிறாங்க இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதை தாண்டி வந்த அந்த அந்த பயணம் இருக்குல்ல, அதை பற்றி? இப்போ நான் சுடுகாட்டில் வேலை செய்கிறேன், ஹோஸ்டலில் சொல்லுவாங்க அவங்க குடிச்சிட்டு வேலை செய்கிறாங்க சொல்லுவாங்க. ஓ, என்ன அவங்க அவங்களுக்கு நான் தைரியமாக நிற்கிறா, அவள் பொண்ணு நிற்கிறான்னு சொன்னால் அவள் குடிக்கலாமல் நிற்பாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டலில் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க என்ன. அதுக்கப்புறமா வந்து அதே வெளியே வீட்டுக்கு வெளில வரும்போது கூட வெளில போகும்போது கூட ஒரு மாதிரி நினச்சி நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு தப்பாக பேசுவாங்க எல்லாம். நான் அதையெல்லாம் பொருட்படுத்துறது பண்ணுறேன். காரணம் ஏன்னு சொன்னால் நம்ம என் மனசில் நிற்கிறதால இந்த 4 பிள்ளைங்க தான்,
அதனாலே வந்து நான் வந்து யார் என்ன பண்ணாலும் எது கேட்டாலும் அதை பற்றி நான் கேட்டுக்கவே மாட்டேன், அதை பற்றி நான் அதை கேர் பண்ணிக்கவும் மாட்டேன். அப்படியே விட்டுட்டு நான் மட்டும் அதெல்லாம் போட்டு வச்சேன், நம்ம குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுவேன். அதெல்லாம் ஏன்னா அப்படிதான் பேசுவாங்க, சொல்கிற மாதிரி அப்படிதான் பேசுவாங்க. எப்படி என்ன கேட்டுருக்குறாங்க, அம்மா குடிச்சிட்டு வேலை செய்வீங்களா, சொல்லுங்கள் நாங்கள் வாங்கி வந்து தரோம், நாங்கள் குடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க சார். டெத்து கொண்டு வைக்கிறவங்க நாங்கள் எங்கள் அந்த பழக்கம்லாம் இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை நிறைய பேர் குடிச்சிட்டு வேலை செய்கிறாங்கம்மா, லேடிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் பூ நாட்டில் குடிச்சு வேலை செய்ய, அது எனக்கு தெரியாது, நாங்கள் தான் இந்த பழக்கமே கிடையாது எங்களுக்கு, எனக்கு வந்து கடவுள் பயபக்தி எனக்கு அதிகம், அதனால் எனக்கு அது தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்கள்ட்ட யாருக்கும் நீங்கள் பதில் திருப்பி பதில் எதுவுமே சொன்ன எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்களாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் தண்ணி குழாவுக்கு போவேன், எனக்கு தெரிஞ்சு அந்த என் குடத்தை அவங்க குடத்தை நான் தொட்டுட்டேன்னா அதை 10 முறை அலசுவாங்க, ஏன் நான் தொட்டுட்டேன் இல்லை தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், குடிக்க தண்ணி இல்லை, அந்த குழாவில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதை எடுத்துகிட்டு வந்து ஒட்டிட்டு செவுத்து மலை இந்த அண்ணாட பக்கம் செவுத்து மலை வச்சுட்டேன், இப்போ தான் கட்டி காமன் கட்டுறாங்க, அதை வச்சுட்டேன், அதை வச்சுட்டு எடுத்துனா வரப்போகிறேன் தண்ணியை நான். அதுக்கப்புறம் ஒரு குடத்தை ஒன்று கீழே வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு வர வேலைக்கு அவங்க அந்த குடத்தை என்ன பண்ணாங்க, தள்ளிட்டாங்க, தள்ளிட்டு அந்த இடத்துல மஞ்சள் தண்ணி போட்டு அதை கழுவுறாங்க. அப்புறமே கேட்குறேன், ஏன் அது இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, நீயே பணம் கொடுத்துறவோ நீ வந்து தண்ணி சிங்க விற்கிற, முதலிட்டு இது முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு. அப்போ நினச்சேன் நீ சத்த கூட அங்கே தான் வரப்போகிறேன், ஆனால் அதை நினைக்கணும் இல்லை நீ, அதை கூட நம்ம என்ன பேசுறது, இதை போயிட்டு நம்ம எதுவும் பேசிக்கவே இல்லை, நான் அதோட வந்துடு. இது மாதிரி நிறைய எனக்கு இருக்குது. சொந்தக்காரங்கிட்டலாம் இவ்வளோ இது பண்ணாமல் இன்றைக்கி அம்மா எங்களை காப்பாற்றுறது காரணமே இந்த வேலை தானே, அந்த வேலைலாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கெங்கேயும் வேலை கேட்டாங்க, அம்மா வேலை இல்லைம்மா உங்களுக்கு, அதோ உங்களுக்கு வேலைன்னு சொல்கிறாங்களே கண்டு யாரும் வேலை தெரில, அந்த வேலை தான் இது இருக்கு எங்களை காப்பாற்றிருக்கு, நாங்கள் இவ்வளோ இருக்கிறதுக்கு காரணமே அந்த வேலை மட்டும்தான். இப்போ ஒரு சில இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி, தூக்கு போட்டு இருந்தால் அது ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி அந்த பாடியை கொண்டு வந்து எரிச்சிடலாம். இதுக்கிறதுலே கோரமான ஒரு மரணம், அதை எடுக்கிறதுக்கே எனக்கே பயமாக இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பெருமாள் நகரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது கொரோனா டைமில். அப்போ வந்து அவர் வந்து தூக்கு மாட்டி 3 நாள் ஆயிடுச்சு, ஜன்னலுக்குள்ளவே ஜன்னலில் தூக்கு மாட்டி அப்படியே ஆயிடுச்சு. அந்த வந்து ரத்தமெல்லாம் மூக்கில் வாயிலாம் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ரத்தம் அப்படியே இருக்குது, அந்த ரத்தத்தில் புழு உண்டாயிருச்சு, ரத்தத்தெல்லாம் அப்போ ரொம்ப கோரமாயிருச்சு. போலீஸர்லாம் வந்து பார்த்துட்டு தூக்கமானு சொல்லிட்டாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்து பார்த்து கூட தூக்கமானு சொல்லிட்டாங்க, யாருமே தூக்கமானு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவ்வளோ ஜனம் நிற்குது பெருமாள் நகரில், அவ்வளோ ஜனம் நிற்குது. எப்படி சொல்கிறதுன்னா அந்த டைமில் வந்து என் நம்பர் யாரும் கொடுத்தாங்கன்னு தெரியல, அப்போது போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, அம்மா இப்போ உங்கள் பேர் ஜெயந்தியா, ஆமாம் நாங்கள் சிம்சன் ஜெயந்தி தானே நீங்கள், ஆமாம் நாங்கள் கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. சரி போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனேன். அப்புறம் பார்த்து பெருமாள் பார்த்து பெருமாள் இல்லை சார், பெருமாள் தான் சார் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா இதுவும் பெருமாள் பார்த்தாம்மா வாமா அப்படின்னாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனேன், பெருமாள் வந்து உள்ளே நம்ம காஞ்சி சிலைக்கு பின் சைடு வரும் அந்த இடத்துக்கு போனால் எல்லாம் பார்த்துட்ட உடனே எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே போன உடனே என்கிட்ட கையில் மாஸ்க்கு எதாவது இதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் உள்ளே ஒரு பாடி இருக்குது அதை ரிமோவ் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள், நாங்கள் நான் நினச்சேன் சாதாரணமாக நம்ம போய் எடுத்து வைக்கிட்டு வரமே அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுப்பா. அந்த என்ட்ரன்ஸ் இப்போ காலை வைக்கும் போது பயங்கர ஒரு நாத்தம் உள்ளே இருக்கத்தெல்லாம் பேட்டர்ன் வேறு வெளியே வருது. நான் வெளியே வந்துட்டேன், சார் என்ன சார் சொல்லுங்கண்ணே, இல்லைம்மா இது மாதிரி பாடி இது மாதிரி ஆயிடுச்சு சார், இவ்வளோ ஆம்பளை இருக்கிறாங்க எடுக்க மாட்டாங்களா இல்லையா, போலீஸ் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவ்வளோ பண்ணிக்கிறாங்க, போலீஸ் நிற்குது, அந்த சடலத்துக்கு சொந்தக்காரர் நிற்கிறாங்க, யாருமே இது பண்ணலாமா, இல்லைம்மா அதாம்மா உங்களை கூப்பிட்டம்மா வரீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா சரி சார் நான் இப்போ என்ன செய்யணும் சார்னா, நான் உனக்கு எப்படி ஐடியா தோணுதோ அதை வெளியெடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல சார், நான் உள்ளே போய் பண்ண துணியெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளே போனால் அந்த காலை வைக்கிற இடமெல்லாம் எப்படி கூசுது அப்படியே ரத்தமாக இருக்குது, ரத்தம் அப்படியே ஏன்னா உள்ளே பார்த்துட்டு வந்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே அது செருப்பு வைக்கலாம் ரத்தமாக இருக்குது. அப்புறமா உள்ளே போயிட்டு பார்த்தா அப்படியே அந்த குளம் ஃபுல்லாக இருந்தால் அப்படி முட்டி போட்டுருக்காரு, அப்படியே அந்த ஜன்னலில் முட்டி போட்டுருக்காரு, அப்படியே அப்படி செகத்தூத்து பக்கமாக இருக்குது முகம் அப்படி பார்த்து. எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா சடலை தூக்கிடுவேன், ஆனால் இந்த நாத்தடிக்குதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் வாங்க சார் நான் இல்லைம்மா நான் வரலம்மா நீயே பாருமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு நானே போயிட்டு அந்த கயிறு அறுத்து அதுக்கப்புறமா பிடிச்சி இப்படி சாய்க்க ரொம்ப சிரமமாக இருக்குல்ல, இறந்த பிரேதத்தோட இடர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஆமாம் அப்புறம் அப்படி கையை பிடிச்சி இப்படி கீழ் விழுந்துச்சு, கீழ் விழுந்தோடனே எப்படின்னா ரத்தத்தில் மொத்த ரத்தத்தில் விழுந்துச்சு. இப்போ நான் தூக்கணும் என்ன பண்ணுறது சார், என்ன சார் என்ன பண்ணால், அப்போ சார் கோழிங்க கிடைக்குமா சார்ன்னு கேட்டேன். இரும்பு எடுத்துகிட்டு வரமா சார், எத்தனை கோழிமா வேணும்னு சொல்லிட்டு சார் ஒரு 6-7 கோழி தான் போதும்னு சொன்னேன். வருஷத்துக்கு மேலே பெருசாக எடுத்து கொடுத்தாங்க அவங்க, எடுத்து வந்து அந்த சட்டலத்தை அப்படி திருப்பினா அந்த கையெல்லாம் அந்த இதெல்லாம் ஒட்டுது என் கையில், அந்த எப்படி அந்த சட்டலத்தை உள்ளதெல்லாம் அது ஒட்டுது என் கையில், அதையெல்லாம் பார்க்கல அப்படி தள்ளிட்டு அதை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் அந்த சடலத்தை போட்டு இழுத்துக்கின்னு வந்தேன். தர 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 இழுத்து வேறு என்ன பண்ணுறது, அது எங்கே 5வது ரூமில் இருக்குது பாடி,
அதுக்கப்புறம் நான் இதுக்கு வராண்டாவுக்கு இழுத்து வரணுமே, இழுத்துன்னு வரேன். அப்போ இழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் இங்கே போட்ட உடனே அம்மா ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் சரிப்பா ரொம்ப சந்தோஷம், முதல்ல என்னை விட்டால் போதும் போடுறது அந்தம்மா சூழ்நிலை இப்போ இருக்கிறேன்னு எனக்கு என் மேலாம் நாத்தடிக்குது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அம்மா ரத்தத்தெல்லாம் புழு வச்சுருக்குது அவன் எப்படிமா தூக்குனேன் அப்படின்னாங்க. ஆமாம் சார் என்ன பண்ணுறேன் சார், நீங்கள் கூப்பிட்டீங்க ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு அம்மா ஆம்பளையும் செய்ய முடியாதம்மா அந்த வேலையை, ஆனால் பொண்ணாக இருந்த நீ வந்து சாதிச்சிட்டேன் பரவாயில்லம்மா, நீ எந்த இடத்துல வேலை செய்கிறேன்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி பழைய பழைய சுடுகாட்டில் தான் வேலை செய்கிறேன் சார், அங்கே எல்லா சுடுகாட்டில் நாங்கள் வேலை பார்க்க சார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லம்மா நேரம் வரும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காசு கொடுத்தாங்க, சரி காசு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் க்ளீனம் பண்ணி விட்ருமா அப்படின்னாங்க. யாருமே போகலை. அப்புறம் நான் ஒரே ஆள் தான் அதுக்குள்ளே எல்லாம் மருந்துகிறது எல்லாம் போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணி அந்த வீட்டுக்கு அந்த சொந்தக்காட்டை ஒப்படைச்சிட்டு வந்தேன். அதுதான் கௌரவமான ஒரு மரணம் தான், மறக்கவே முடியல, மறக்கவே முடியல. இன்றைக்கி நினச்சா கூட அது கஷ்டமாக இருக்கும். அது எனக்கு என் கையிலே வாரி அது போட்டு அது அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. வெவ்வேறு விதமான ஆட்களை வந்து எரிப்போம், ஆனால் அந்த இரவு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா ஒரு சவரம் செய்கிறாருன்னா அவர் வந்து குளிச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஒவ்வொரு தொழிலில் உள்ளவங்களுக்கும் அவங்க தொழில் முடிச்சுட்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு திடமான சம்பவம் இருக்கும். ஆனால் நீங்கள் மரணத்தை மட்டுமே பார்த்துட்டு ஒரு பிரேதத்தை மட்டுமே எரிச்சிக்கிட்டு இருக்க, உங்களோட மனநிலை ஒவ்வொரு நாள் இரவு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு நான் எரிக்கும் போது எப்படி சொல்கிறது, அதை வந்து சொந்தக்கார் போலவே தான் அது எனக்கு தோணும்னு தெரியும். எனக்கு அங்கே தான் எரிப்பேன், அங்கே எரிச்சிட்டே இதில் தான் உட்காந்து டீ குடிப்போம் காஃபி சாப்பிடுவோம். அங்கே எரியுதுன்னு சொன்னால் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த டைம் முதல் நாள் வந்து வீட்டில் வந்து சாப்பிடக்கூட முடியல, சாப்பிட முடியல. ஆனால் அதுக்கப்புறமா அது வந்து பழக மகிழ்ச்சினால இப்போ அங்கே எரியுதுன்னு சொன்னால் இங்கே உட்காந்து சாப்பிடுவேன், எனக்கு அது பழகி போச்சு கவர்மா. ஆனால் அந்த எப்படி சொல்கிறதுனா மனநிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வெளியே சொல்ல முடியாது. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே உருகுவேன் எனக்கு, ஏன்னா எங்கிட்ட இறந்துட்டா இல்லையா. அந்த ஒரு பிரேதெல்லாம் வரும்போது எங்கிட்ட நினச்சிப்பேன், என் தம்பியை நினச்சிப்பேன், எங்களுக்கு எங்கள் அம்மாவை நினச்சிப்பேன், நான் சே இப்படிலாம் ஆகிட்டுமே நமக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து மனசுக்குள்ளே போட்டு அப்படியே கஷ்டமாக இருக்கும் எனக்கு அது. ஆனாலும் கூட நான் என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, என் கூட எப்போ டைம் தான் ஆளுந்து நிற்பாங்க, மற்றபடி வந்து என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் செஞ்சுட்டே வருவேன், என்ன பண்ணுறது அதுதான் நமக்கு ஆகிப்போச்சு, அதுக்கு வேறு வழி இல்லை இல்லை அப்படின்ட்டு அதையெல்லாம் போட்டு மறிச்சிக்கிட்டு தான் வேலை செய்கிறேன். இந்த இடத்த விட்டு போகணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை, இவ்வளோ செய்கிறாங்களே எல்லாரும் இந்த இடத்த விட்டு விலகி போகணும் அப்படின்னு தான் தோணும். இந்த தொழிலை விட்டு போகணும்னு தோணலை, ஏன்னா அது செட் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற எண்ணம் இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த இடத்தை விற்றுணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை முறை நான் சொல்லி தான் இருக்கேன். ஆனால் அது வாங்குறோம் கூட இந்த நம்ம இந்த வேலை செய்கிறோம் இல்லையா, அதாவது வாங்குறத கூட கஷ்டப்படுறாங்க. சரிக்கா இவ்வளோ பார்க்குறாங்களக்கா, அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனாக மனுஷனாக பிறந்துட்டோம், நமக்கு பிறந்துட்டோம். ஆனால் வந்து நம்ம எதையும் எடுத்துன்னு வரல, எதையும் எடுத்துன்னு போகலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதின்னு பார்க்குறது நல்லது இல்லை. ஜாதினா ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி ஒன்று அது மட்டும்தான். அப்புறம் தீட்டுன்றோம், தீட்டுன்ற சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே யார் செத்தாலும் அந்த சுருக்காட்டை தான் வரப்போகிறோம். அவன் பெரிய பெரிய ஆள் செத்தாலும் சரி, இல்லை சின்னவன் செத்தாலும் சரி இல்லையா, கொடீஸ்வரனாக இருந்தால் கூட அவனை வீட்டில் வச்சுக்க போகிறதில்ல. அவங்கள எல்லாருக்கும் ஒன்று சுடுகாலம் சேர்க்க போகிறாங்க எல்லாம். ஆக எதுவுமே கொண்டு போகிறது, எதுவும் கொண்டு வரல, நம்ம எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தில் வந்து நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இல்லையா. அப்படி இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் அன்போடு எல்லோரும் அனுசரிண்டும் வாழணும், அதுதான் என்னோடய கருத்து. சந்தோஷம் சந்தோஷம் சார்.